அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு சுட சுட அப்பம் எப்படி செய்யறான்ற செய்முறைதான் செஞ்சு காட்ட போறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபரால் கேட்டிருந்தவை, அவைக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கும் உதவியா இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ முதல் முறை பாக்குறீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கு உடனுக்குடனே பார்க்கக்கூடியதா இருக்கும். வாங்க அப்பத்துக்கு எப்படி மார்க் குழச்சி வைக்கிறேன்றதை பார்ப்போம். அப்பத்துக்கு மா குழச்சி வைக்கிறதுக்கு 1/2 கப் சிவப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். சிவப்பு பச்சை அரிசி அப்பத்துக்கு நல்ல வாசமா டேஸ்டா இருக்கும். சிவப்பு பச்சை அரிசிய நல்லா 4 மணித்தியாலம் ஊற விட்டு வடிச்செடுத்து வச்சிருக்கிறேன். 2 துண்டு பான் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அவிச்சமா, 1/2 கப் பச்சைமா எடுத்துருக்கிறேன். இனி எப்படி அப்பத்தை அரைச்சு குழச்சி வைக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்ப வடிச்செடுத்து வச்ச அரிசிய கிரைண்டருக்கு போட்டு நல்லா அரைச்செடுப்போம். மா அரைக்க அரிசியில தண்ணி நல்லா வடிச்சிருக்கணும், அப்பதான் மா நல்லா பதமா வரும். அப்பத்துக்கு தண்ணி விடாம அரைக்கிறது நல்லது. இப்ப அரைச்செடுப்போம் அரிசிய. மா நல்லா அரைப்பட்டு வந்துட்டு பதம. மா குழச்சி வைக்கிற பாத்திரத்துல மாவை மாத்துவோம். மா அரைச்ச கிரைண்டருக்குள்ளே 2 துண்டு பானையும் சின்ன சின்ன நான் பிச்சு போட்டு அரைச்செடுப்போம். பானேன் போறேன்னு சொன்னா ஊரெல்லாம் நாங்க அப்பச்சூடா பாவிப்போம். இங்க அப்பச்சூடா இல்ல என்னட்ட, அதால நான் இந்த மா அப்புளிச்சு வர்றதுக்கான இந்த பானை போடுறேன். பானுக்குள்ள 1/2 கப் தண்ணி விட்டு அரைச்செடுக்க போறேன். பானும் அரைச்செடுத்தாச்சு. இந்த அரைச்ச பானை இதுக்குள்ள ஊத்துவோம். பான் அரைச்ச இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊத்துவோம். அப்ப மாவுக்குள்ள அவிச்சமா 1/2 கப் போட போறேன். நாம எந்த கப்பால் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பால அளந்து மாவு எடுக்கணும். அவிச்சமா 1/2 கப், 1/2 கப் பச்சமா. கொஞ்சம் தண்ணியும் விட்டு அப்பத்துக்கு நல்லா மாவை பிணைஞ்சு கையால நல்லா குழச்சி வைப்போம். குழச்சி போட்டு நல்லா காத்து போகாத அளவுக்கு நல்லா உருக்கி மூடி சரியா 8 மணித்தியால அப்பமாவை புளிக்க வைக்கணும். 8 மணித்தியாலத்துக்குள்ள இந்த அப்பமா புளிக்காடி என்ன ஒரு 2 மணித்தியாலம் வச்சு நீங்க அதை புளிக்க விட்டு எடுத்து சாப்பிடறது நல்லது. அப்பம் புளிச்சிருந்தா தான் கூடுதலான சுவையை கொடுக்கும். நல்ல அப்பமும் நல்ல எடுபடும், இல்லாட்டி அப்பம் ஒட்டி பிடிச்சு எடுபடாம இருக்கும். இப்ப அப்பமா நல்லா குழச்சி எடுத்தாச்சு. அப்பமாவை இந்த லஞ்ச் ஷீட்டால நல்லா அலுமினியம் பாத்திரத்துக்குள்ள மாத்தி நான் சுத்தி வைக்க போறேன். காத்து போற அளவுக்கு 8 மணித்தியாலம் புளிக்க வைக்க போறேன். சரியா 8 மணித்தியாலம் ஆயிட்டு இந்த மாவை இப்ப திறந்து பார்ப்போம். நல்லா காத்து போகாம நல்லா சுத்தி வச்சனா அதுக்கு நல்லா மா புளிச்சு நல்லா பொங்கி பாருங்க, பொக்குளம் பொக்குளமாயி வருது. இப்படி செய்யக்குள்ள இங்க இப்படி புளிச்சிருக்கணும், இந்த இப்படி இப்படி வரணும், அப்பதான் நான் புளிச்சிருக்கேன்ற அர்த்தம். நல்லா புளிச்சு வந்திருக்குது அப்பமா. தேவையான அளவு உப்பு, அப்பம் சுடுறதுக்கு அளவான பதத்துல இந்த மாவை கரைச்செடுக்கணும். அதால கொஞ்சம் கூட தண்ணி விட்டு குழைக்கணும். தண்ணி விட்டு உப்பும் போட்டு நல்லா கரைச்செடுப்போம். இப்ப அப்பமா கரைச்செடுத்தாச்சு. இதுதான் அப்பமா கரைச்செடுக்கிற பதம். அப்பத்துக்கு மாவை நல்ல பதமா கரைச்செடுத்தாச்சு. தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன், வெள்ளை சீனி கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், ப்ரௌன் சீனி கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். இந்த அப்பத்துக்கு சட்டிக்கு துடைக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். அப்ப சட்டி இப்படி குழியா இருக்கிறது நல்லது, அப்பதான் அப்பம் நல்லா வரும். தேங்காய் பாலுக்குள்ள சீனிய கரைச்செடுப்பினா, ஆனா நான் கரைச்செடுக்காம தேவைக்கேற்ற மாதிரி சீனிய மேலால போட்டு கொடுக்க போறேன். இனி எப்படி அப்பம் சுடுறேன்னு வாங்க பார்ப்போம். இந்த அப்ப சட்டிக்குள்ள கொஞ்சம் எண்ணெய மேலால அப்படி நல்லா துடைச்செடுக்கணும். துடைச்செடுத்துட்டு இன்னொரு பப்பியால அந்த எண்ணெய வடிவா துடைச்சு விடணும். அதான் அப்பம் நல்லா இடுபடும். அப்பம் சுடைக்குள்ள எப்பவுமே கரண்ட் அடுப்பை விட கேஸ் அடுப்பு தான் நல்லம், அப்பதான் அப்பம் இல்லாடவும் ஒரு முறுப்பா வரும். அப்பம் சுடுறதுக்கு இப்படி ஒரு கரண்டி எடுக்கிறது நல்லம், அந்த அள்ளி விடுறதுக்கு சுவமா இருக்கும். சட்டி நல்லா சூடாயிட்டது. நல்லா அடுப்பை குறைச்சி விட்டு அப்பமாக சட்டிக்குள்ள ஊத்த போறேன். இப்படி ஒரு கரண்டி மாவெடுத்து இந்த குழிக்குள்ள மாவை விடுவோம். விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் பிறல்ற மாதிரி இப்படி அப்பத்தை நல்லா சுத்தணும். இப்படி நல்லா சுத்தி கொண்டு வரைக்க அப்பமா எல்லாடவும் பிறண்டு இனி இதுக்குள்ள 2 கரண்டி பாலை ஊத்துவோம். சீனிய மேலால தூவிட்டு இந்த மூடியால
அப்பதான் மூடி விடுவோம். அப்பதான் உள்ளுக்கு நல்லா வெந்து வரும் அப்பம். இப்ப அப்பதான் திறந்து பாப்பம் அவிந்து வந்திருக்கும். இப்ப தண்டபாளைய சைட் எல்லாம் அந்த முருகி எடுபட்டுறது இல்லாமல் இப்படி எடுத்து அப்பம் வரும். எடுத்து இன்னொரு பிளேட்ல வைக்கும். இது பாலப்பம். இனி நான் முட்டி அப்பம் செய்ய போறேன். முட்டி அப்பத்துக்கு சட்டியில என்ன தலை சட்டியில எல்லாம் வச்சிருக்கோம். சட்டியில ஒரு கரண்டி மாவுக்கு இதுக்குள்ள முட்டியை ஊத்துவோம். முட்டைக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டுருக்கேன். முட்டையை ஒரு கனல்லையும் இதையும் நிறைய முட்டை வெந்து வாரத்துக்கு நல்லா மூடி அவிய விடுவோம். முட்டியப்பம் ரெடி ஆயிட்டு பார்ப்போம். முட்டியப்பம் தயாராகிட்டு முட்டியப்பத்தை இப்போ எடுக்க போறேன். சம்பல் அப்பம் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். அப்பம் மாவை ஊத்தி போட்டு மூடி வெறும் அப்பம் சுட்டு எடுக்க போறேன். கட்ட சம்பலோட சாப்பிடறதுக்காக கட்ட சம்பலோட சாப்பிடுற அப்பம் நல்ல டேஸ்டா இருக்கும். எனக்கு சம்பல் அப்பம் தான் விருப்பம். இதுக்கு கொஞ்சம் கட்ட சம்பல் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இப்ப சுட சுட டேஸ்டியான அப்பம் ரெடி ஆயிட்டது. இது முட்டி அப்பம், இது கட்டச்சம்பல் அப்பம், இது பாலப்பம். நல்ல டேஸ்டான அப்பம் ரெடி ஆயிட்டது. நான் அப்பம் செஞ்ச விதம் பிடிச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடியதா இருக்கும். இவ்வளவு நேரமா என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னோட வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.